உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலரும் மலர். தம்பி தம்பி, என்னப்பா இங்க 67 நம்பர் வீடு எதுப்பா? இதுதான்பா. இதுதானா? ஐயா ஐயா, கொஞ்சம் இப்படி வாங்க. இது 67 பாருங்க. ஆமாயா, நல்லா பார்த்து சொல்லுங்க. அட 66. அப்புறம் ஏண்டா 67? ஏதோ வெறுப்புல இருந்தா சொல்லிட்டேன்பா. வெறுப்புல இருந்தா 66 67 தெரியுமாடா? இப்ப நான் கூட தான் வெறுப்பு இருக்கிறேன். ரெண்டு செருப்படி வாங்கிக்கிறியா? போடா பேமானி. 67 அடுத்து விடுங்களா ஐயா? ஐயா ஐயா ஐயா, ஓ இவன் தான் நம்ம மாமனாரா? அப்பா என்னங்கப்பா பேப்பர்? அப்பா நம்ம ஆள் வந்தாச்சு. ஐயா அம்மா, ஐயா ஐயா. அப்பா நான் சொன்னேனே, அவர் வந்திருக்காரு. யாரு? அந்த பிளைன் மாப்பிளையா? மாப்பிள நான் தானுங்க. வாங்க உள்ள. எப்படிங்க மாமா உள்ள வருது? இவ்வளவு பெரிய பூட்டு போட்டு வச்சிருக்கீங்களா? ஒரு 2 steps ரைட்ல போங்க மாப்பிள. எதுக்குங்க? Do what I say. சரிங்க. என்ன சொல்றீங்க? பின்னாடி போ மேம். பின்னாடிங்களா? ரைட்ல போ. போயிடுங்க. ரைட்டுங்களா? ஐயோ என்னங்க, ரொம்ப பயந்துட்டீங்களா? ஆமாங்க. தைரியமா வாங்க. என்னங்க எடுத்தோடனே உங்க அப்பா டம்மு டம்முன்னு சுடுறாரு. துப்பாக்கியால சுட்டு பூட்ட திறக்கறதா அவருக்கு? என்ன மாப்பிள்ள ரொம்ப பயந்துட்டீங்களா? மாமா ஸ்லிப் ஆயிடுச்சு, தப்பா நினைக்காதீங்க மாமா. மாமா மாமா, எங்க அப்பா எதையும் தப்பா நினைக்க மாட்டாரு. அப்படிங்களா? அப்ப வாங்க 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 மாப்பிள்ள, வாங்க. வர்றேனுங்க மாமா, வர்றேன். உட்காருங்க. சேரே இல்ல. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இருந்தா தெரியாது. ஒரு கெஸ்ட்டுக்கு மாமா கெஸ்ட். கண்ணையா? யார் அந்த கண்ணையா? சித்தப்பாவா? உட்காருங்க. அப்படி இல்ல. எங்க எங்க? ஐயோ அம்மா. மாமா இப்ப எதைங்க மாமா சுட்டீங்க? நீங்க டயர்டா வந்திருப்பீங்கல்ல மாப்பிள, உங்களுக்கு குடுக்கறதுக்காக இளநிய சுட்டேன். கொக்கு சுடுவாங்கோ குருவி சுடுவாங்க, நீங்க என்ன மாமா இளநியெல்லாம் சுடுறீங்க? சிரிச்சீங்களா மாமா? இப்போ சிரிச்சீங்களா மாமா? ஆமா குண்டு இருந்தது, சுட்டேன். சுடுங்கோ சுடுங்கோ. இந்த துப்பாக்கி சுடுறதெல்லாம் அல்வா சாப்பிடற மாதிரி மாப்பிள. உங்களுக்கு மட்டும் கண் பார்வை இருந்தா உங்களுக்கு சுட கத்து கொடுத்துருப்பேன். இப்போ ஒண்ணும் கெட்டு போயிடல, தடவி தடவியாவது உங்களுக்கு சுட கத்து கொடுத்துறேன். தடவி தடவி சுடுறது தோசைங்க மாமா, இந்த தோசை சுடுறது அல்வா சாப்பிடுறதெல்லாம் உங்களோட இருக்கட்டுங்க மாமா. உங்க பொண்ணை எனக்கு என்னைக்கு மாமா கட்டி கொடுக்க போறீங்க? ஆடி முடிஞ்சு ஆவணி வரட்டும் மாப்பிள, கட்டி கொடுத்துறேன். கண்ணையா சீக்கிரம் கொடு மேன். இளநீ சாப்பிடுங்க மாமா. என்ன இவன் கையெல்லாம் உருமா கட்டியிருக்கான்? காலையில கணத்துல தண்ணி இறைச்சியான்னு கேட்டேன், இறைச்சியான்னு பொய் சொல்லிட்டான் மாப்பிள, அதான் சுட்டேன். என்ன இவன் சின்ன பொய்க்கே சுடுறான், நம்ம சொல்லி இருக்கிற பொய்க்கு ஆளையே சுட்டுவான் போல் இருக்க. ஓ என்னங்க மாமா, நீங்க எதுக்கு எடுத்தாலும் சுடுறீங்க? நான் எதை வேணாலும் பொறுத்துக்குவேன் மாப்பிள, ஆனா பொய் சொன்னா மட்டும் பொறுத்துக்கவே மாட்டேன். ஷூட்டிங் தான். சிக்கிட்டேடா சாமி. யாரு? நானாங்க முனியம்மா. என்ன பண்ற? வீடு திறக்கறங்க. பீரோ திறக்கிற மாதிரி சத்தம் வந்தது. அது ஒண்ணு இல்லைங்க, பீரோக்குள்ள தூசு இருந்துச்சு, தடுப்பத்தை வச்சு தட்டுன. பட்டு புடவை திருடிட்டு இப்படி பச்சையா பொய் சொல்றாளே. முனியம்மா முனிக்கண்ண விடுங்க, உங்க மாப்பிள்ள இருக்காரு. அவனுக்கு தான் கண்ணு தெரியாதப்பா, நீ வா செல்லோ. கண்ணு இந்த டிரஸ்ல நீங்க ராஜா மாதிரி இருக்கீங்க. ஓ இவ சொல்லி டிரஸ் கழட்ட மாட்டேங்கிறானா? நீ மட்டும் ராணி மாதிரி இருக்க. ஏண்டா பரதேசி, இதுக்கு முன்னால் நீ ராணிய பார்த்ததே இல்லையாடா? ஏண்டா பண்ணாட, போய் சொல்றவங்களை கண்டாலே பிடிக்காது, சுற்றுவேன். இப்படி கள்ள காதல் திருட்டு லவ்ஸ் நிறையா அவனை இருறா. இன்னைக்கு ஒன்னொரு வழி பண்ணிடுற முனியமா. என்னங்கய்யா?
என்னங்க குசு குசுன்னு சத்தம் கேக்குதே? அது ஒண்ணு இல்லையா, பக்கத்து விட்டு நாயி உள்ள வந்துருச்சு. வயசான நாய் மாதிரி தெரியுது. முனிமா, நாய் எல்லாம் நடு வீட்டுக்குள்ள விட கூடாது, அடிச்சு துரத்து. இது பழகுன நாய்ங்க, அடிச்சா வெடி வந்து கடிச்சிரும். பெரிய நாயா, அப்ப நீ அடிக்காத, நான் கவனிச்சுக்கிறேன். இத்தனை பாரு, இன்னைக்கு போயிடுங்க. நெஞ்ச நிமித்திட்டு நடப்பா, உலக்கையில ஒரு அடி வாங்கணும்னு அவ்வையார் ரேஞ்சுக்கு வளைஞ்சிட்டானே. அப்பா அம்மா அம்மா அப்பாடி. யாரு மாமாவா? ஆமா மாப்பிள. சாப்பிடுங்க மாமா. வாய் கீழே இருக்கு மாப்பிள. இறைவன் படைப்புல இப்படி ஒரு அதிசயமா? ரேகா, உங்க அப்பாவுக்கு வாய் கீழேயா இருக்கு? ஐயோ, அத பாக்க முடியாத கபோதி ஆயிட்டேனா. எனக்கும் வாய் மேலதான் இருந்தது மாப்பிள. அது எப்படிங்க மாமா கீழே வந்தது? நீங்க அடிச்ச அடியில இப்படி ஆயிட்ட மாப்பிள. என்ன மன்னிச்சிருங்க மாமா, பக்கத்து வீட்டு சொரி நாயின்னு நினைச்சு நான் அடிச்சிட்டேன். அப்பா, நான் போய் குளிச்சிட்டு வரேன், நீங்க கிச்சனுக்கு போய் வேலைக்காரி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. மாமா, கிச்சனுக்கா போறீங்க? ஆமா மாப்பிள. எனி ஹெல்ப் நானும் வரட்டுமா? வானா மாப்பிள, நான் கிச்சன் பக்கமே போல, வட்டடி போதும்டா சாமி. ரேகா, ரேகா. என்னங்க? கதவை மூடிட்டு குளிமா. நான் கதவை மூடலன்னு உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? கதவை நீ திறக்கும் போது சத்தம் கேட்டுச்சு, மூடும் போது கேக்கலையே, அதான். உங்களுக்கு தான் கண்ணு தெரியாதே. அதுவும் கரெக்ட் தான். எனி ஹெல்ப்? அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். சோப்பு போடுறதுக்கெல்லாம் தாலி கட்ட சொல்றாடா. ஆமா, இந்த விரலை எல்லாம் துணி சுத்திட்டு ஒரு வேலைக்காரன் இருந்தானே, அந்த ஆளு இப்ப எங்க? அவன் மார்க்கெட்டுக்கு போயிருக்கான், வர லேட் ஆகும். ஆமா, அவனே இதை கேக்குறீங்க? எனக்கு தேங்காய் திங்கணும்னு ஆசையா இருக்கு, அத உடைச்சு கொடுக்கணும், அதான் கேட்டேன். பக்கத்திலேயே அம்மிக்கல் இருக்கு, அதுல உடைச்சு சாப்பிடுங்க. அம்மிக்கல் வேண்டாம், அதை விட ஒரு தாங்கான கல் இருக்கு, அதுலயே நான் உடைச்சுக்கிறேன். எனக்கு கல்லு கிடைச்சு. என்ன கை விட்டுற மாட்டீங்களா? என்ன சொல்றீங்க? யாரு? யாரா? நான் தானே சிவா. எந்த சிவா? எந்த சிவாவா? அவருக்கு கண்ணு தெரியாதுங்க. கண்ணு தெரியாதா? தெரியாதுன்னா உடுங்க, ஏன் அதை சும்மா நோண்றீங்க? அவர் கண்ணு கழுகு கொத்திட்டு போயிடுச்சு. கழுகு கொத்திட்டு போயிடுச்சா? எப்போ? போன வருஷம். போன வருஷம்? போன வாரம் நான் அவரு கூட தான். ஐயோ சிவா, நீயா என் உயிர் நண்பா? வந்துட்டியா? என் உயிர் நண்பமா? நான் என்ன சொன்னாலும் கேப்பாரு, எந்த சந்தர்ப்பத்திலயும் என்ன காட்டி கொடுக்க மாட்டாரு. அப்படித்தானே? கீப் அப் பண்ணிக்கமா. ரேகா, என்னங்க? நீ வீட்டுக்கு போமா, ரொம்ப நாள் கழிச்ச நண்பர் வந்திருக்காரு, நான் நிறைய பேசிட்டு வரேன், போமா? எனக்கு கண்ணு தெரியாது. நீங்க எப்படி வீட்டுக்கு வருவீங்க? நண்பர் கூட்டிட்டு வந்து விடுவாரு, நீ அப்படியே திரும்பி பார்க்காம போயிருமா? என்ன இந்த பொண்ணு வரா? இவகிட்ட மாட்டின பிச்சு எரிஞ்சிருவாளே. இந்த ஒண்ணுதான் உங்ககிட்ட எனக்கு பிடிக்காது.
எவ்வளவு அழகான பொண்ணு, உன்னையே சுத்தி சுத்தி வர்றா, அவளை அப்படியே கட்டி அணைச்சுக்க வேண்டாம், அதை விட்டுட்டு ஓடி ஒளிரியாப்பா. இப்பதான நான் சொல்லிட்டு வந்த ஒரு சுமாரான பொண்ணுக்கே நான் எவ்வளவு அவஸ்தப்படுறேன்னு. இதெல்லாம் உங்களுக்கு புரியாது, வாங்க போய் ஒளிச்சுக்கோ. அவ இந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் ஊருக்குள்ள போ. அவ இந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் நம்ம இந்த பக்கம் போய் என்ன பண்றது? வாங்க, என்ன நல்லா அணைச்சுக்கோ. கொஞ்சம் இப்ப நீதான் என்கிட்ட பேசுனியா? பின்ன வாடகை கால் புடிச்சு வந்து பேசுறமா? ஐயோ ஐயோ, நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன். ஐயனார் அப்பனே நேர்ல பேசுறதுனா சும்மா வா. பெண்ணே, உன் நேரத்தை வீணாக்காதே, வேண்டுதலை கூறு. என்ன ஐயனார் அப்பா, குரல் மாறிடுச்சு. நான் பல குரல் மன்னன், முதலில் உன் குறையை கூறு. என்ன ஐயனார் அப்பா, புதுசா கேக்குற மாதிரி கேக்குற? தினம் நான் என் வேண்டுதல சொல்லிக்கிட்டே இருக்கேனே, இத்தனை நாள் நீ அதை கேட்கவே இல்லையா? அடா, அஜினார் மறுபடியும் கேட்க ஆசைப்படுறாரு, சொல்லம்மா. இது எப்படி இருக்க? செதுக்கி வச்ச செப்பு சிலை யார்ட்ட இருக்கான்னு இந்த ஊரே சொல்லுது. யார பத்தி? என்ன பத்தி தான். ஆனா ஊர் சொல்ல என்ன பிரயோஜனம்? ஊருக்கு போயிருக்கிற என் மாமா மகன்ல சொல்லணும். அவருக்கு ஒருவேளை பொய் சொல்ல பிடிக்கலையோ என்னமோ. அப்படி பொய் சொல்லாதவரா இருந்தா தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சதும் வந்துடுறேன்னு சொல்லிட்டு பட்டினம் போனவரு ஏன் இன்னும் வரல? கவலையே படாத, கூடிய சீக்கிரம் வந்துருவாரு. சரியா சொல்ல போனா இன்னும் பத்து நிமிஷத்துல உன் வீட்டுல இருப்பாரு. அட குறுக்க நடந்து போனா அவ்வளவு நேரம் பாருங்க. ஐயனாரப்பா, நீதான் எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு வைக்கணும். ஓ மாமா மகன் ஊருக்கு வருவா, ஆனா உனக்கு அவனுக்கு கல்யாணம் நடக்காது, ஏன்னா ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பொருத்தம் இல்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்க கல்யாணத்தை முடிச்சு வைக்க வேண்டியது உன் பொறுப்பு. அப்படி போடு. உன் கோயில மூணு சுத்து சுத்தி வந்து வேண்டிக்கிட்டா மனசுல நினைக்கிறதெல்லாம் நீ நிறைவேற்றி வைப்பேன்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. உன்கிட்ட வரத்த வாங்காம நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். அத்தே, ஏலம் போடுறது விட மாட்டியா? வாப்பா சிவா, வா அழகு. தங்கச்சி கல்யாணம் நல்லபடியா நடந்துச்சு. நீங்க எல்லாம் இல்லங்கற குறைதான். நாங்க எல்லாம் இல்லன்னா என்னப்பா? கல்யாணம் நல்லபடியா நடந்தது, அதுவே எனக்கு சந்தோஷம். இருங்க, காபி தண்ணி கொண்டாறேன். பல வீட்டுல காப்பிய தண்ணியா குடுக்கறதுனால தான் குழப்பமே. செல்வே, உன் ஐயனார் கோயில கால் மேல படுதுப்பா. சரி சரி செல்வே, ஊர்ல இருந்து உன் மாமா மகன் வந்திருக்காரு, பாக்காமலே போற? இவர எதுக்கு நான் பாக்கணும்? பார்க்க வேண்டியவங்களை பார்த்து கேட்க வேண்டியதை கேட்டுட்டு தான் வரேன். என்னப்பா சொல்றப்பா, நம்ம ஐயனாரா நடிச்சது ஒர்க் அவுட் ஆகி போச்சா? நாளையில இருந்து ஒரு பெரிய உண்டியனா வச்சு குறி சொல்ல வேண்டியதுதான். என்ன சாராயம் குடிக்க கத்துக்கணும் அது ஆல்ரெடி எனக்கு தெரியும். சுருட்டு குடிக்கவும் கத்துக்கணும் அது உனக்கு தெரியுமா? இது என்ன கத்துக்கிறது? வாயில் வச்சுக்கிட்டா குப்பு குப்புன்னு போக வந்துட்டு போகுது. ஆமா செல்வி, நீ யார பாத்துட்டு வர்ற? எங்க குலதேவ ஐயனார் அப்பனதான் பாத்துட்டு வர. அவர்தான் சொன்னாரு, இன்னைக்கு உன் மாமா மகன் வந்துருவாரு, கூடிய சீக்கிரம் அவருக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்கும். இன்னைக்கு அவர் ஊர்ல இருந்து வந்துருவாருன்னு சொன்ன வரைக்கும் ஓகே. கல்யாணம் நடக்கும்னு சொன்னாரா? அப்படி அவர் சொல்லலையா? சொன்னாராமே. என்னையா செய்ய சொல்ற? கூட வந்தது தப்புப்பா. என்கிட்ட ஐயனார் அப்பன் தெளிவா சொல்லிட்டாரு, உங்களுக்கு எனக்கும் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன்னு. என்னது, எனக்கு உனக்கு கல்யாணம் ஐயனார் சொன்னாரா? ஆமா. ஆடேங்க அப்பா, அண்ட புழுக ஆகாச புழுகெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதையெல்லாம் தாண்டிருச்சப்பா இந்த ஐயனார் அப்பன் புழுகு. நான் புழுகணும்? அப்ப ஐயனார் அப்பன் புழுகினாரா? சேச்சே, அவர் வாக்கு சத்திய வாக்கு, இல்லனா அவர் சொன்ன மாதிரியே இவர் வந்திருப்பாரா? இவரை பார்த்ததும் தான் எனக்கு ஐயனார் அப்பன் மேலேயே நம்பிக்கை வந்தது. அப்ப கடவுளே சொன்னாலும் நீங்க எல்லாம் நடந்தாதான் நம்புவீங்க. என்ன உலகமடா இது. அம்மா, இந்த ஐயனார் அதான் சொன்னாரா இல்ல வேற? அது ஐயனார் அப்பன் ரகசியம், வெளியில சொல்ல கூடாது. அப்ப உள்ள வர சொல்ல. அண்ணே, என்ன ரேகா, சூப் தீந்து போச்சா? அப்பா வராரு. எங்க மாப்பிள்ள?
வாங்க மாமா. நீங்க வந்ததுல இருந்து உங்க நடத்தையே சரியில்ல மாப்பிள்ள. கண்ணு தெரியாதுங்க மாமா, கொஞ்சம் அப்படி இப்படி தடுமாறி நடந்தா மன்னிச்சுங்க மாமா. நான் அதை சொல்லல மாப்பிள்ள, வந்ததுல இருந்து எல்லாரையும் போட்டு தள்ளுறீங்க. நல்ல காலம் வேலைக்காரன் மண்டையோட போச்சு. அவன் மண்டையை போட்டிருந்தான்னா? அவன் மண்டையை போட்டிருந்தால எனக்கு கவலை இல்லை மாமா. ஒளிஞ்சிருந்து பாக்குறவன் உசுரோடு இருந்தா என்ன, செத்தா என்ன? தப்பு பண்றவன் எவனா இருந்தாலும் என் கண்ணில் இருந்து தப்ப முடியாது மாமா. என்னது, உங்க கண்ணில படாம தப்ப முடியாதா? ஆட, கண்ணு தெரியாத ஒரு பேச்சு கூட கண்ணுன்னு சொல்லக்கூடாதா மாமா? என்ன ஊர்றது அப்பா, நீங்க சும்மா இருங்க. இவர் மட்டும் தேங்காய் உடைக்கலனா என் மானமே போயிருக்கும். எடுத்து சொல்லு ரேகா. என் கருப்ப காப்பாத்தின சுந்தர புருஷன் பாயுவே, நீங்க எங்க கல்யாணத்தை சீக்கிரமா நடத்தி வைக்கல, நான் இவரை இழுத்துட்டு ஓடியே போயிடுவேன். அது மட்டும் நடக்காதுங்க மாமா. இந்த கண்ணை வச்சுட்டு இவ பின்னால் நான் ஓட முடியுங்களா மாமா? மாமா, நீங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கலன்னா நான் சூசைட் பண்ணிக்கணுங்க மாமா. இத சொல்லி சொல்லியே என் மனசை உருக்கறீங்க மாப்பிள. நான் ஒண்ணு டிசைட் பண்ணிட்டேன், அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை உங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம். அப்பா, வந்த பிரச்சனை முடிஞ்சதுரா சாமி. மாப்பிள என்ன, செகண்டரி ஸ்டார்டிங்கா? மாப்பிள மாப்பிள. மாமா, உங்களை யாரோ கூப்பிடுறாங்க. நான் உங்கள்தான் தேடி வந்திருக்கேன் மாப்பிள, என்ன தெரியலையா? டேய், நானே ரெண்டு கண்ணும் தெரியாம உட்கார்ந்துருக்கேன், உன்னை எப்படா தெரிஞ்சுக்கிறது? என் குரலை கேட்ட பிறகுமா என்னை தெரியல? நீ என்ன எஸ்பி பாலசுப்ரமணியமா, மலேசியா வாசுதேவனா? குரலை வச்சு கண்டுபிடிக்க யாருன்னு சொல்றான் மாப்பிள. உங்க பழைய காதலி சீதாவோட பழைய அப்பே நான். நீங்களும் என் பொண்ணு சீதாவும் தற்கொலை பண்றதுக்காக மலை உச்சியில இருந்து குதிச்சிங்க. என் பொண்ணு செத்துட்டா, நீங்க போல திட்டீங்க மாப்பிள. டேய் டேய், உன் பொண்ணு செத்துட்டா நினைச்சாலறியா, இல்ல நான் புழைச்சிட்டேன்னு நினைச்சாலறியா? ஏதாவது ஒண்ணு சொல்றா? ஐயோ, பழைய கதையெல்லாம் மறந்துட்டீங்களா மாப்பிள? டேய் டோன்ட் க்ரை. பண்ணாட, நானே ரீல் சுத்துறேன், இவன் என்னை விட பெரிய டப்பாவா கொண்டு வந்து சுத்துறாண்டோ. என்ன மாப்பிள, நீங்க சொன்ன கதையே இந்தாலும் சொல்றாரு? ஐயோ, நான் சொன்னது கதை இல்ல, உண்மை சம்பவம் மாமா. அதைத்தானே மாப்பிள நானும் சொல்ல வந்தேன். டேய் சைடுல நுழையாதரா, அன்னைக்கு சேர்த்து வைக்காத இந்த நாயி இப்ப எதுக்கு மாமா இங்க வந்தது? நீங்க எதை எதையோ சொல்றீங்க, இவனை சுடுங்க மாமா. மாப்பிள, அப்ப சீதாவையும் உங்களையும் சேர்த்து வைக்க முடியாது இந்த பாவி. இப்ப ரேகாவையும் உங்களையும் ஒன்னு சேர்த்து வைக்க வந்திருக்க மாப்பிள. இவன் சேர்த்து வைக்கவல்ல, சோத்துக்கு வந்திருக்கான், அடிச்சு துரத்துங்க. அவரை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குன்னு நம்மளோடயே இருக்கட்டுங்க. என் பொண்ணு ரேகா சொல்றதுதான் கரெக்ட் மாப்பிள, நீ கூட்டு போ மாறும் இல்ல, நீங்க போங்க போங்க. சரிப்பா, வாங்க போலாம். என்னது பெரிய பாவா? டேய், ஒரு வீட்டுக்குள்ள எத்தனை திருடன் தாண்டா நுழையிறது? மிலிட்டரியே தாங்காதரா. இப்ப எதுக்கு மாமா சுட்டீங்க? புதுசா விருந்தாளி வந்திருக்காருல, சந்தோஷத்துல சுட்டேன். அட பண்ணார பரதேசி போயிடலாம், எதுக்கு சுடுறதுன்னு ஒரு விவசாயம் இல்லையடா. டேய் அழகு, புதுசா ஒரு சைனடு குப்பி வந்திருக்கு, இதனால என்னென்ன ஆக போகுதோ? என்ன டேபிள்ல ஒன்னையும் காணோம். இதெல்லாம் எப்படி மாப்பிள உங்களுக்கு தெரியுது? டேய், உன் வேலையும் பாடுறா. சரிப்பா, இன்னைக்கு உங்களுக்காக சிக்கன் மட்டன் முட்டை எல்லாம் செஞ்சிருக்கேன், சாப்பிடுங்க. டேய் சொல்லாதரா, உன் மக சமாதிக்கு முன்னாடி இனிமே நான் மட்டன் சிக்கன் சாப்பிட மாட்டேன், உப்போரப்பு சேர்க்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணியாடா பரதேசி, மறந்துட்டியாடா? அப்படி ஒண்ணு நான் சத்தியம் பண்ணதான் நினைப்பில்லை. அப்ப இவன் என் மாமனார் இல்ல, டூ போடுற அடிச்சு துரத்துங்க. ஐயோ மாப்பிள, அடிச்சு துரப்பு, மன்னிச்சிருங்க, நான் சத்தியம் பண்ணது உண்மைதான், ஒத்துக்கிறேன். சத்தியம் பண்ணியா? ஆமா. அப்ப நீ என் மாமனார் தான், வேடாத கீழே. ரேகா, அதையில எடுத்தீங்க வை, வெறும் கஞ்சி மட்டும் காய்ச்சி அவனுக்கு ஊத்து. ஏண்டா நக்கலா இருளா வச்சுக்கிற, என்ன தட்டுல உருண்டை கம்மியா இருக்கு? இதெல்லாம் எப்படி மாப்பிள உங்களுக்கு தெரியுது? ஒரு கெஸ்ட் தானே மாமா. என்ன மாமா சத்தம், கையை குத்தி பிடிங்க மாப்பிள. ஆடடா, நான் சிக்கன் நினைச்சு கரண்டியில குத்திட்டேன், உன் கைய எதுக்கு மாமா இங்க வந்தது? கஞ்சி குடிக்க கரண்டி எடுத்தேன். ஆடங்க ஒக்கா மவுன, நீ எல்லாம் கரண்டியில தான் கஞ்சி குடிப்பியா? எங்க ஊர்ல தட்டியிலதான் குடிப்பேன். அதையே செய்யண்டா. என்ன மாப்பிள, சாப்பிடுறீங்களா? இன்ன இல்லைங்க மாமா. என் மக மாதிரி வேலைக்காரியா மாமா? இந்த ஆளு கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறேன்னு நினைக்கிறேன். எனக்கும் ரொம்ப நாளா அந்த டவுட் இருக்கு, இன்னைக்கு கிளியர் பண்ணிடுறேன். என்ன காதுக்குள்ளேயே வாய விட்டுக்கிறானுங்க. ரேகா வாமா, மாப்பிள வெயிட் பண்றாருல. என்னங்க சிக்கன் டிக்கா? ஏண்டா பீஸ் போன பல்புகளா, நெருப்பு துண்டு தான் சிக்கன் டிக்காவா? மாமா நீங்க டிக்கா சாப்பிடல மாமா? எனக்கு வேணாம் மாப்பிள, நீங்க சாப்பிடுங்க. இல்ல மாமா, ஒரு பீஸ் சாப்பிடுங்க மாமா. இது ஸ்பெஷலா உங்களுக்காகவே பண்ணது மாப்பிள, நீங்க சாப்பிடுங்க. ஸ்மெல் நல்லா இருக்குங்க மாமா,
ஒரு பீஸ் எனக்காக சாப்பிடுங்க மாமா. நீங்கதான் மாப்பிள்ள சாப்பிடுங்க. சாப்பிடுங்க மாமா, சாப்பிடுங்க. மாப்பிள்ள வசமா மாட்டிக்கிட்டாரு, கூப்பிடுங்க மிலிட்டரி. மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள. மாமா மாமா, கூப்பிட்டீங்களா மாமா? ஆமா மாப்பிள்ள, இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை இல்ல, ரேகா கோயிலுக்கு போயிட்டு கற்பூர தொட்டோட வந்திருக்கா. அப்படியே முன்னாடி போய் தொட்டு கும்பிடுங்க மாப்பிள்ள. அட பாவீங்களா, என்ன போட்டு தடறனே முடிவு பண்ணிட்டீங்களா? கற்பூர தட்டை பார்த்து ஏன் மாப்பிள்ள பம்மறீங்க? போய் தொட்டு கும்பிடுங்க. நீங்க எல்லாம் தொட்டு கும்பிட்டீங்களா? முதல் மரியாதை உங்களுக்கு தான் மாப்பிள்ள. ஆமா ஓங்க. என்ன மணி கடையா என்ன வேணும் கேக்குற? ஒரு பாட்டில் சாராயமும் கொஞ்சம் ஊறுகாயும் கூடு. சார், கவலைங்கிறது எல்லா மனுஷனுக்கும் இயற்கை. அத போக்குறதுக்கு தான் நம்ம சாராய கடைக்கு வந்திருக்கோம். உங்களுக்கு அப்படி என்ன கவலை? 15 வருஷமா என்னோட உயிருக்குயிரா பழகிய நண்பன் அவன் கஷ்டப்படுறத நினைக்கும் போதெல்லாம் அழுகையா வருது. நட்புக்கு நீங்க எவ்வளவு முதலிடம் கொடுக்குறீங்க? ஆமாங்க. அப்படி உங்க நண்பனுக்கு என்ன கஷ்டம்? அவன் பொண்டாட்டி பொழுதுல இருந்து சின்ன சிறிதுமா 5-6 குழந்தைகளை வச்சுக்கிட்டு அவன் படுற கஷ்டம் இருக்கே, அதை பார்க்கும் போதெல்லாம் அழுகையா வருது. கொஞ்சம் இறங்க. நீங்க உருவத்துல குள்ளமா இருந்தாலும் உள்ளத்தால ஒசந்துட்டீங்க. உங்க நண்பன் சம்சார எப்படி செத்தாங்க? சாகலங்க. பின்ன என்னோட உருவாங்கிட்டாங்க. என்ன ரத்னம், பணம் உணர்ந்திருக்கியா? சீக்கிரம் எடுப்ப. ஆமா, நீ அதுலயே குறியாரு மிலிட்ரி. சொன்ன தேதியில செஞ்சு கை தேர்ந்தவன் கொடுப்பா. கவர்மெண்ட் நோட்டு தான்ப்பா. சரி சரி, நான் பாத்துக்கிறேன், கிளம்பு கிளம்பு. ஓ, யாரு மாமாவா? ஆமா மாப்பிள்ள, பேச்சு சத்தம் கேட்டது. யாரோட பேசிட்டு இருந்தீங்க? அது வந்து உங்க கெஸ்டுங்களா? ஆமா ஆமா. உங்களோட மிலிட்ரி ஹோட்டல்ல வேலை செஞ்சவர்கள். சாரி, மிலிட்ரியில வேலை செஞ்சவர்களா? இல்ல இல்ல இல்ல. ஆமா, ஜெய் ஜவான் ஜெய் கிசான். ஏமாமா என்ன திட்டுறீங்க? திட்டல மாப்பிள்ள, நான் ஒரு ராணுவ வீரன், அவர் ஒரு விவசாயின்னு சொல்ல வந்தேன். அவர் விவசாயிங்களா மாமா? ஆமா மாப்பிள, அவர் நிலத்துல உரம் போடுற சம்பந்தமா சந்தேகம் கட்டு வந்தாரு. விளக்கமா சொன்னேன், கொஞ்சம் வயத்த கலக்குது. இருங்க மாமா, பேசிட்டு போலாம். மாப்பிள வயத்த கலக்குது. அவனை பத்தி பேசுற இவனுக்கு ஏன் வயத்த கலக்குது? அவனுக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம்? அவனை ஏன் என்கிட்ட இவன் விவசாயின்னு பொய் சொல்றான்? அழகு, சம்திங் ராங்கடா.